அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கதையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஒரு திருக்குறள் கதையை பார்க்க போகிறோம். கதைக்கு முன்னால் புதிர். முன்பு பார்த்த புதிர் கோவை பழத்தின் நெடிலில் குறில் கிடைக்கும், மனம் என்றால் ஈரெழுத்து இணைந்து கிடைக்கும், பாடுதல் இரண்டெழுத்தை பகிர்ந்து கொடுக்கும், தொல்லியலார் கண்ட கொங்கு நாட்டூரை சொல்லியலால் ஆய்ந்து கண்டுபிடிப்போமா. இது புதிர். கோவை பழம் என்பதில் இருக்கிற நெடிலுக்கு குறில், அதில் கோ என்பதனுடைய குறில் கோ, மனம் என்பதில் இரண்டு எழுத்து, பாடுதல்ங்கிறதுல இரண்டு எழுத்து மாறி வருவோம். எல்லாம் சேர்த்தோம்னா கொடு மணல் என்பது அந்த ஊரின் பெயர். கொங்கு நாட்டில் சங்ககாலத்தினுடைய சிறப்புமிக்க ஊர்களில் ஒன்று. அடுத்து இன்றைய புதிர் நான்கெழுத்தில் ஒரு விலங்கு, நடுவில் ஓர் எழுத்தை இரவல் கொடுக்கும், இங்கும் அங்கும் இன்னொரு எழுத்தை கொடுக்கும், முதலும் முடிவும் ஒரே எழுத்து, முடிந்தால் விலங்கின் பெயரை காண். கண்டுபிடிப்போம். இன்றைய திருக்குறள் கதை மாங்கனி. மாமரத்து மேலே இருந்த சுட்டியை பார்த்து, சுட்டி பழம் பறித்து போடு அப்படின்ட்டு ஒரு முயல் மரத்தடியிலேருந்து கேட்டுச்சு. மாமரத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு குரங்கு தான் சுட்டி. ஆனால் அந்த சுட்டி இதை பார்க்கல. அதனுடைய நண்பர்களான மற்ற குரங்குங்களோட அந்த பக்கம் இந்த பக்கம் தாவி குதித்து அது மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருந்தது. அது கவனிக்கலை. மறுபடியும் சுட்டி அப்படின்ட்டு அந்த பெரிய முயல் கூப்பிட்டுச்சு. அந்த பெரிய முயலை பார்த்து பக்கத்தில் வெண்ணின்னு ஒரு குட்டி முயல். அந்த வெண்ணி சொல்லிச்சு, அக்கா நம்ம குரல் மென்மையாக தானே கேட்கும், இன்னும் கொஞ்சம் ஒலிப்பாக நல்லா கத்தி சொல்லுங்களேன் அப்படின்னுச்சு. உடனே அந்த பெரிய முயல் சொன்னிச்சு, ஆமாம் நம்ம எவ்வளோதான் ஒலிப்பாக பேசினாலும் அதுக்கு கேட்கவா போகுது அப்படின்னு. இன்னொரு முயல் பார்த்து, எல்லாம் செவிடு ஒன்றுமே கேட்காது அப்படின்ட்டு முணுமுணுத்துக்கிட்டே போணுச்சு. வெண்ணி இதை வருத்தமாக பார்த்துது. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது மேலேருந்து சில காய்கள்லாம் கீழே விழுந்துச்சு. இந்த காய்களை பார்த்த உடனே இந்த முயலுங்க ஒன்று ஒன்று ஓடி பிடிச்சி எல்லாம் எடுத்துச்சுங்க. எடுத்து ஒன்று கடிச்சிட்டு, சே புளிப்பாக இருக்கு அப்படின்னு தூக்கி போட்டுச்சு. இன்னொரு குட்டி முயல் வந்து சின்னதாக பார்த்த ஒன்று எடுத்துகிட்டு கடிச்சு பார்த்து துவர்க்குது அப்படின்னுச்சு. மற்ற முயல்களும் அப்படி இப்படியே சுவைத்துட்டு, சே நல்லாவே இல்லை அப்படின்னு போணுச்சு. இன்னொரு பெரிய முயல் சொன்னிச்சு, சே இதுங்களுக்கு காது தான் கேட்காதுன்னா கண்ணும் தெரியல, எது பழம் எது காய் எதுவுமே தெரியலப்போ அப்படின்னு சொன்னிச்சு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏங்க்கா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு வெண்ணி அதுக்கிட்ட வரும்போது சுட்டி மேலேருந்து வந்தது. அக்கா அக்கா அமைதியாக இருங்க, சுட்டி வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு வெண்ணி சொன்னது அப்படின்ட்டு அந்த முயல் சொல்லிட்டு திருமணிச்சு. சுட்டி மேலேருந்து கீழே தாவி குதித்து வந்தது. அதனுடைய கை ரெண்டு கையிலையும் மாம்பழங்களை எடுத்துகிட்டு வந்துச்சு. எடுத்துகிட்டு இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தது. கொடுத்த உடனே முயல்கள்லாம் அப்படி திரும்பி பார்த்தது. ஒரு முயல் அதை எடுத்தது, எடுத்து கடித்து சாப்பிட்டது, பழமாக இருக்குது அப்படின்னு அடுத்தது கொடுத்தது. ஒன்று ஒன்றையும் அப்புறம் இருந்த ஒரு ரெண்டு மூணு பழத்தை ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி கடித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சுட்டி சொன்னது, எல்லாம் இப்போ தான் பழங்கள்லாம் பழுக்க தொடங்குது, நண்பர்கள் பழங்கள்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க, இந்தா நான் கொண்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் போணுச்சு. போய் மறுபடியும் போயிட்டு அவங்க நண்பர்களோடு சேர்ந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூணு நாலு பழங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லா முயல்களும் கொடுத்தாங்க. முயல்கள் அதை வாங்கி நம் 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 அப்படின்னு சாப்பிட்டுச்சுங்க. சுட்டி சொன்னது, இது இப்போ தான் காய்ச்சி பழுக்க தொடங்குகிற நேரம், அதனால் நிறைய பழம் இல்லை அப்படின்னு சொன்னது. அப்போ முதல்ல காயெல்லாம் கீழே பார்த்துட்டு அதை சுட்டி காட்டின உடனே சுட்டியினுடைய நண்பரான இன்னொரு குரங்கு தான் சொன்னது, நான் தான் சும்மா விளையாட்டுக்காக பறித்து கீழே போட்டேன், அப்போ தான் இவங்களை பார்த்தேன், பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சுட்டியை பார்த்து சொன்னது. ஆமாம் அவங்க சொன்னதுனால தான் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு பழம் பிடிக்குமே அப்படின்னு நான் பறித்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சுட்டி சொன்னது. உடனே அந்த முயல்கள்லாம் அப்படியே மகிழ்ச்சியாக அப்படியே கொஞ்சம் ஒரு வருத்தமும் கலந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு தயக்கத்தோடையே சாப்பிட்டது. அப்படி சாப்பிடும்போது வெண்ணி கேட்டது,
பழம் பிடிக்குமா காய் பிடிக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. சுட்டியும் சுட்டியினுடைய நண்பர்களும் எல்லாருக்கும் பழம் தானே பிடிக்கும், காய் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு. முயல்கள்லாம் அப்படியே அமைதியாகவே பார்த்துட்டு இருந்தது. பார்த்துட்டு மறுபடியும் பழம் மாதிரி இனிமையாக பேசினா பிடிக்குமா இல்லை காய் மாதிரி கட்டு 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 கட்டுன்னு பேசினா பிடிக்குமா அப்படின்னு வெண்ணி கேட்டுச்சு. ஏன் இப்படி கேட்குற அப்படின்ட்டு சுட்டியின் நண்பர் அதை பார்த்துட்டு, எல்லாருக்குமே பழம் பிடிக்கும், பழம் போல் இனிமையான சொற்கள் தான் பிடிக்கும், காய் போல் கடுகடுன்னு யாருக்கும் பிடிக்காது தானே அப்படின்னுச்சு. சுட்டி கேட்டது, ஏன் இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய முயல் வந்து சொன்னிச்சு, சுட்டி பொறுத்துக்கோ, நான் தான் ரொம்ப கடுமையாக பேசினேன், வெண்ணி அதுக்கு தான் இப்படி சொல்கிறா அப்படின்னுச்சு. இல்லையே, நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சுட்டி கேட்டது. ஆமாம், நீ மரத்து மேலே இருக்கும்போது நாங்கள் தான் கூப்பிட்டோம் உன்னை, பழம் பறிச்சு போட சொல்லி கேட்டேன் அப்படின்ச்சு. அப்படியா, நீங்கள் சொன்னதே எனக்கு தெரியாதே அப்படின்னு சுட்டி சொல்லுது. சொல்லிட்டு சொன்னது, உங்கள் குரல் மென்மையான குரல் தானே, இனிமையான குரல் தானே, அது எங்களுக்கு மேலே கேட்கவே இல்லை. நீங்கள் இப்போ நான் கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறது கேட்குது, இல்லைன்னா அங்கே எப்படி எங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லும்போது அந்த ஒரு பெரிய முயல் வந்து சொன்னிச்சு, ஆமாம் அதெல்லாம் நாங்கள் நினைக்காம நீ கவனிக்காமல் வேணும்னே நீ பழம் பறித்து போடலை, வெறும் காயை பறித்து போட்டேன்னு உன்னை திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லுது. சொல்லும்போது அப்போது நமக்கு மற்றவங்க இனிமையாக பேசினா பிடிக்குது, அன்பாக பேசினா பிடிக்குது, அப்போ மற்றவங்களுக்கும் அப்படி பேசினா தானே பிடிக்கும் அப்படின்னு வெண்ணி சொன்னது. உடனே இன்னொரு குட்டி குரங்கிட்ட வந்துட்டு, எப்போவுமே வெண்ணி என்னுடைய நண்பர், இப்படி அழகாக பேசுவாங்க, மென்மையாக பேசுவாங்க, இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய முயல் சொன்னது, ஆமாம் இனிமேல் நாங்களும் இனிமையாக பேசுவோம், வெண்ணி பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கும், நாங்களும் இனிய கனியை போல் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த குட்டி முயல்கள்லாம் சேர்ந்துட்டு, இனிமையாக பேசுவோம், இனிமையாக பேசுவோம், கனியை போல் இனிமையாக இனிய சொற்கள் பேசுவோம் அப்படின்னு பண்ணிச்சு. உடனே அந்த சுட்டியும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்துட்டு, இனிமையாக பேசுவோம், இனிமையாக பேசுவோம் அப்படின்னாங்க. பெரிய முயல்கள்லாம் தலையாட்டிட்டு, இனிமையாக பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அந்த முயல்கள் இனிய சொல்ல வேண்டிய அருமையை தெரிஞ்சிச்சு. வள்ளுவர் சொல்லக்கூடிய குரல் உங்களை எல்லாருக்கும் தெரியும், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. நாமும் எப்போதும் இனிய சொற்களை பேசுவோம். நன்றி, வணக்கம்.